இந்த வீடியோல GFRG வச்சு வீடு கட்டினா இருக்கிற நன்மைகள் தீமைகள் தான் பார்க்க போறோம். எப்படி உங்க வீடு இருக்கும், எவ்வளோ பயன்கள், அதனால உண்மையிலே காசு கம்மியா, நம்ம வீடு கட்டுறதுக்கு நம்ம வீடை சுற்றி எப்படி இருக்கணும், என்னென்னலாம் தேவை, எப்படி ஆட்கள் தேவை, உண்மையிலே விலை குறையுதா அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே GFRGனா என்னான்ட்டு, எப்படி வீடு கட்டுறதுன்ட்டு, எப்படி இந்த பேனல் வச்சு மேக் பண்ணுறாங்க உருவாக்குறாங்கன்ட்டு அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரும், அப்படி இல்லைனா மேலே இப்போ வரும் பாருங்கள், அதை டச் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு சுலபமாக புரியும். எப்படி அது உண்மையாக நல்லா தெளிவாக புரியறதுக்கு அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்கள் நம்ம சேனல் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. எந்த ஒரு டெக்னாலஜி நியூவாக வந்தாலும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கீழே இருக்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் இருக்கும், கீழே டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஒருவேளை லிங்க் மூலிமா ஜாயின் பண்ண முடியலன்னா இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட்னு டைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் வரும், ஜாயின் பண்ணிங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸு, நியூ அப்டேட்டட் எஜுகேஷன்லாம் வீடியோஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த டெலகிராம் குரூப்பில் கிடைக்கும், ஜாயின் பண்ணிக்கங்க மறக்காமல். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக வீடு கட்டி முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் செங்கல் சிமெண்ட்டு தண்ணி அதை வச்சு வீடு கட்டுறத விட இதில் சீக்கிரமாக வீடு கட்டி முடிச்சிடலாம். 2 இல்லைனா 3 மாதத்துலேயே சீக்கிரமாக வீடு கட்டி முடிச்சிடலாம். அது மட்டும் பார்த்தோம்னா இது வாட்டர் ப்ரூஃப். இந்த வால் பார்த்தீங்கன்னா, இந்த பேனல் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தண்ணி விரிசல் விட்டுரும், கரையான்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சில சவுர்லாம் கரையான் பிடிஞ்சிரும், அதெல்லாம் இருக்காது இந்த வாலில். GFRG பேனலில் அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். ஒரு வாட்டர் ப்ரூஃப் மெத்தடுன்னு வாலுன்னு இதை சொல்லலாம். இந்த பேனல் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் வாலு, அதனால் மலையிலையும் சரி ஊறாது, விரிசலும் விடாது, கரையான்களும் இதில் பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சவுண்டு ப்ரூஃப் பேனல்னு சொல்லுவாங்க, அதாச்சும் ஓவரால் சவுண்டை வந்து வெளியில் டிரான்ஸ்மிட் பண்ணாது. இப்போ நீங்கள் ஒரு ரூமில் டிவி அதிகமாக சவுண்டு வச்சுட்டு கேட்குறீங்களா, இப்போ பக்கத்தில் ரூமுக்கு அது அவ்வளோ கேட்காது, ரொம்ப சவுண்டு வந்து பக்கத்து ரூமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாது. அது இந்த ஒரு அட்வான்டேஜ்னு இதில் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி, முக்கியமாக இதுதான் ஒரு மெயின் அட்வான்டேஜ். அதாச்சும் இந்த பேனலை GFRG பேனலை மேக் பண்ணும்போது சுற்றுச்சூழலுக்கு எந்த அஃபெக்டும் தராமல் பக்காவாக மேக் பண்ணுறாங்க. இப்போ ஒரு செங்கலை வச்சு மேக் பண்ணுறாங்கன்னா அது ஒரு ஓவராக பொல்யூஷன் தரும். மேக் பண்ணும் போது உருவாக்கும் போது, செங்கலை உருவாக்கும் போதோ சரி, ஒரு மற்ற சிமெண்ட்டை உருவாக்கும் போதோ சரி, இதை பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி, எந்த ஒரு பொல்யூஷனும் அதாச்சும் எந்த ஒரு சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் தராமல் இந்த GFRG பேனலை மேக் பண்ணுறாங்க. அடுத்த இருக்க அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தனியாக நீங்கள் சிமெண்ட்டு பூசணும்னு தேவையில்ல, செவுத்தில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு பூசணும்னு தேவையில்ல. இந்த GFRG பேனல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சாஃப்டாக தான் இருக்கும், மேலே சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் டேரெக்டாக இதில் பெயிண்ட் அடிச்சிடலாம், தனியாக சிமெண்ட்டு பூசணும்னு தேவையில்ல மேலே. அடுத்த இருக்க அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ஃபயர் ரெசிஸ்ட் பண்ணும் இந்த GFRG பேனலு. அப் டு 1000 டிகிரி வரைக்கும் இது வந்து ஃபயர் வெப்பத்தை தாக்கு பிடிச்சிக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த இருக்க அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஏரியா நமக்கு அதிகமாக தெரியும், அதாச்சும் இடம் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் நார்மலாக செங்கல் வச்சு வீடு கட்டினீங்கன்னா அந்த வாலோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா, அந்த வாலோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 9 கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு தான் திக்னஸ்ஸு, அதனால் ஃப்ளோர் ஏரியா அந்த கேப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா இடம் கிடைக்கும் இந்த GFRG பேனல் மூலயமா வீடு கட்டினா. இதுதான் இதில் இருக்க அட்வான்டேஜ். இப்போ இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். இப்போ இந்த வீடு கட்ட போகிறீங்கன்னா இதை சுற்றி வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக இடம் தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த GFRG பேனலை தூக்க முடியாது, நம்மளால் மனுஷனால் இதை தூக்கி நிற்க வைக்க முடியாது, கண்டிப்பாக ஒரு கிரெயின் தேவை இதை தூக்கிறதுக்கு. அதனால் இந்த வீட்டை சுற்றி இப்போ வீடு கட்ட போகிறீங்கன்னா அதை சுற்றி கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸு கொஞ்சம் அதிகமாக தேவை இந்த கிரெயின் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற டிசைனில் வந்து இந்த வீடை கட்ட முடியாது. இப்போ நீங்கள் ஒரு டிசைனாக ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு கர்வாக நம்ம இப்போ ஒரு டிசைன் போடணுன்னா இந்த இதை வச்சு போட முடியாது, ஏன்னா இது வந்து வெர்டிகலாக இருக்கிறதுனால இதை நமக்கு ஏற்ற டிசைனில் இந்த GFRG பேனலை வச்சு வீடு கட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு இந்த GFRG பேனல் இருக்குல்ல, இதை கட் பண்ணுறதுக்கு நம்மளை கையாலலாம் உடைக்க முடியாது, கட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை, கட்டர் தேவை. ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஒரு விண்டோ, இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு விண்டோ தேவைன்னா நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிடணும். திடீர்னு இப்போ வந்து விண்டோலாம் வைக்க முடியாது. நம்ம இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் தேவை. அடுத்த இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் கொத்தனாரால் அதாச்சும் செங்கல் சிமெண்ட் வச்சு வீடு கட்டுவார் பார்த்தீங்களா, அந்த கொத்தனாரால் இந்த வீடை கட்ட முடியாது. கண்டிப்பாக ஒரு ஸ்கில்டு பர்சன் தேவை, அதாச்சும் ஒரு இன்ஜினியர் கண்டிப்பாக இந்த வீடை கட்டுறதுக்கு தேவை. இதுதான் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை டச் பண்ணிட்டு அது ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எந்த ஒரு நியூவாக ஒரு அப்டேட் பண்ணாலும் ஒரு நியூ இன்ஃபர்மேஷன், நியூ டெக்னாலஜி, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க டெலகிராம் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஒரு நியூ மெட்டீரியல், நியூ அப்டேட்டடான வீடியோஸ் எல்லாமே அந்த டெலகிராம் குரூப்பில் கிடைக்கும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கங்க.